ஈக்களை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அதுகள் வந்து இந்த சுவர் வழிய தூண் வழியெல்லாம் சப்போர்ட் இல்லாமல் நிற்கும், அதாவது விழாமல் நிற்கும். மற்றது தன்னுடைய கால்களை வந்து அடிக்கடி ஒன்றோடு ஒன்று உரசி கொள்ளும். இதுக்குரிய காரணம் என்ன? இதை பற்றி ஜோதிச்சு பார்த்துருக்குறீங்களா? மற்றது வந்து இந்த இதை பார்க்காட்டி நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த நானி என்ற படம் வந்தது, அதில் வந்து ஈய வந்து வடிவா சூம் பண்ணி அவன் காட்டியிருப்பான். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் செயற்பாடுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உண்மையான ஈண்ட செயற்பாடுகள், ஒத்த செயற்பாடுகள் எல்லாம் அதில் காட்டப்படுது. சுவர் தூண் வழி அந்தரத்தில் எல்லாம் விழாமல் நிற்கிறது. மற்றது வந்து கால்களை அடிக்கடி ஒன்றோடு ஒன்று உரசி கொள்வது. அந்த பாட்டில எல்லாம் வடிவாக பார்த்துருப்பீங்க. அதுக்குரிய காரணத்தை பற்றி தான் இப்போ நான் இதில் சொல்ல போகிறேன். டைஃபாய்ட் காய்ச்சல், மஞ்சள் காமாலை, வாந்தி பேதி, இப்படிப்பட்ட பல நோய்களை மக்கள் மத்தியில் பரப்புறதுல வந்து இந்த ஈ வந்து நல்ல ஃபேமஸ். மனிதன் அறிஞ்ச பூச்சிகள்லேயே மிகவும் பழமையான பூச்சிகளில் இந்த ஈக்கள் வந்து அடங்குது. ஈக்கள்ட கால்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன ரோமங்கள் போல உறுப்புகள் இருக்கு. அந்த உறுப்புகள் வந்து பிசினை ஒத்த, கிட்டத்தட்ட பிசினை ஒத்த எளிதில் ஒட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு வகை திரவத்தை வந்து சுரக்குது. இந்த திரவத்தின் துணையோடு தான் ஈக்கள் வந்து சுவர்கள் வழிய அந்த அந்தரங்களில் வந்து விழாமல் நிற்குதான். காய்ந்து போகக்கூடிய இந்த திரவத்தினை வந்து அப்புறப்படுத்துறதுக்காகத்தான், அதாவது வெளியாற்றுறது, காய்ந்த திரவத்தை வந்து வெளியாற்றுறதுக்கு தான் ஈக்கள் வந்து அடிக்கடி தன்னுடைய கால்களை வந்து ஒன்றோடு ஒன்று உரசி கொள்ளுதான். இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த நே வந்து ஒரு இடத்துல படுக்கிறதுக்கு முதல், இல்லாட்டி இருக்கிறதுக்கு முதல் அந்த இடத்த வந்து ரெண்டு மூன்று முறை சுற்றி வரும். சுற்றி வந்து அதில் வந்து முகர்ந்து பார்த்தா பிறகு தான் நாய் வந்து அந்த இடத்துல இருக்க செய்யும். அதுக்கு என்ன காரணம்? இதை பற்றி ஏதாவது ஜோச்சிருக்கிறீங்களா? நான் வந்து இப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்த ரெண்டு இல்லாட்டி மூன்று முறை சுற்றி வரைக்க காற்று வந்து எந்த திசை நோக்கி வீசுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளும். அப்போ காற்று வீசுகிற திசைக்கு எதிர் திசையில் வந்து நாய் வந்து இருக்கும். இதேன் செய்யுதுன்னு சொன்னால் தன்னுடைய எதிரிகள் நடமாட்டத்தை தன்னுடைய முகர்ற சக்தியை பயன்படுத்தி அது வந்து கண்டுபிடிச்சு எதிரி இந்த தாக்குதலில் இருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் அப்படியான முறையை வந்து கை கொள்ளுது. இந்த முள்ளம்பன்றுகள் இருக்குத்தானே, அது வந்து நீரில் மூழ்காதான். அதுக்கு என்ன காரணம்ண்டு ஜோதிச்சு பார்த்துருக்குறீங்களா? முள்ளம்பன்றின் முதுகு பகுதியில் 30,000 மேற்பட்ட நீண்ட கூர்மையான முட்கள் வந்து இருக்குது. இந்த முட்கள் அமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் உட்குழிவோடு இருக்கும். அந்த உட்குழிவான முட்கள் வந்து நீரில் முள்ளம்பன்று விழுந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து ஒரு ஓடம் மாதிரி தாங்கக்கூடியதாக இருக்கும். அதால் தான் முள்ளம்பன்று நீரில் மூழ்க முடியாமல் இருக்கும்.